வணக்கம். வே செல்வ கணபதி பெங்களூர்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அகத்தில் சும்மா இருப்பது நம் ஆக்கப்பூர்வ சிந்தனைக்கு எதிரானதாகாதா? இப்போ ஐயா கேட்டிருக்கிற கேள்வியில ஆக்கப்பூர்வமான சிந்தனை அப்படிங்கறத பத்தி சொல்றாரு இல்லையா. ஆக்கப்பூர்வமான சிந்தனைங்கிறது புறத்துல நம்ம செய்ய வேண்டிய செயலுக்கு தேவையான சிந்தனை இல்லையா. இப்போ நம்ம சும்மா இருன்னு சொல்றது அகத்தளவுல சும்மா இருந்தான் சொல்றோம். அகத்தளவுல ஏன் சும்மா இருக்கணும்னா, அகத்தளவுல நம்ம போராட்டம் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக தான் சொல்றோம். அதாவது உள்ளுக்கவே நம்ம மாட்டுக்கு ஏதாவது இது ஏன் பண்ணணும் அப்படி ஏன் பண்ணணும்னு எதையாவது நடந்து முடிஞ்சது வச்சோ, இல்லை நடக்க போறது நடக்குமா இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே பண்ற யோசனைகள், அது மாதிரி ஒரு அக போராட்டங்கள் பத்தி தான் பேசுறோம். அதே சமயம் புறத்துல ஒரு செயல் செய்ய வேண்டியிருக்கு, அதுக்கான திட்டமிடல் தேவைப்படுது அப்படின்னாக்க, கண்டிப்பாக நம்ம அதுக்கான சிந்தனையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். இது வந்து புறம் சார்ந்த வேலைக்கான சிந்தனை. அகம் சார்ந்த வேலைக்கு தான் சிந்தனை இல்லை அப்படின்னு சொல்றோம். நம்ம சிந்தனை வைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். புறம் சார்ந்த வேலைகளுக்கு கண்டிப்பாக சிந்தனை தேவை, திட்டமிடல் தேவை. நம்ம இந்த ரெண்டு புறம் சார்ந்த வேலையும் அகம் சார்ந்த வேலையும் சேர்த்து குழப்பிக்கிறனாலதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இது இவருக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வருது. ஆரம்ப கட்டத்துல எனக்கும் அந்த சந்தேகம் இருந்தது தான். அது அகம் புறம்னு நான் எப்போ பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சேனோ, அப்போ அகம் சார்ந்த விஷயங்களுக்கு சிந்தனை தேவையில்லை, புறம் சார்ந்த விஷயங்களுக்கு சிந்தனை தேவை அப்படிங்கிறது தெளிவு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த பிரிச்சு பார்க்கறது நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னாலே இந்த மாதிரி சூழ்நிலைகள் சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம சுலபமா விலகி வெளியே வந்துட முடியும். நன்றி.